வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா ஃப்ராக்ஷனல் ஆர்டர் ரியாக்ஷன், அதுக்கடுத்து நெகட்டிவ் ஆர்டர் ரியாக்ஷன், அடுத்து சூடோ ஆர்டர் ரியாக்ஷன். இந்த மூணையும் ஒரேடியில் முடிக்க போகிறேன். இதில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும், நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க, இந்த மீன்ஸ் என்னென்ன கொஷின் கேட்பாங்கன்றத அப்படி சொல்ல முடியாது, ஆனால் இதுலேருந்து தான் வரும்னு ஒரு கான்ஃபிடண்ட்டாக சொல்லலாம், சரிங்களா? ஏன்னா மேக்ஸிமம் எல்லா பாயிண்ட்டும் கவர் பண்ணிவிட்டேன். ரைட். ஸோ இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும் தான் நான் சொல்லுவேன். இது போக எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கிடைச்சாலும் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சரி, அதேமாதிரி இன்றைக்கி வந்து எம்சிக்யூஸ் வந்து இதில் நான் ஆட் பண்ணலை, ஏன்னா மூணு சேர்த்து சொல்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கலாம் நினச்சி நான் எம்சிக்யூ சொல்லலை. இந்த வீக்கெண்டில் வந்து நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது வரைக்கும் கேட்ட நான் எம்சிக்யூஸ் கேண்டடிக்ஸில் கேட்ட எம்சிக்யூஸ் ஃபுல்லாத்தையும் சேர்த்து சண்டே அன்னைக்கு ஒரு வீடியோவில் இல்லைன்னா ரெண்டு வீடியோ போட்டு விட எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் சொல்யூஷனோட சேர்த்து எப்படி இதை சால்வ் பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணும் அதை கொண்டு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க, ஃப்ராக்ஷனல் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. இந்த ரியாக்ஷன் இன் விச் த ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட் இஸ் நான் இன்டெகரல். என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ரியாக்ஷனுடைய ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து ஏதோ ஒரு ரியாக்டண்ட்டை பொறுத்தோ அல்லது மொத்த ரியாக்டண்ட்டை பொறுத்தோ அது பிரச்சனை கிடையாது. அட்லீஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட் என்ன சொல்கிறாங்க, ஒரு ரியாக்டண்ட்டை பொறுத்தாவது நான் இன்டெகரலாக இருக்கணுன்றாங்க, சரிங்களா? அப்படி இருந்தால் தான் அர்த்தம் முழு நம்பராக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? அதான் விஷயமே. அப்படி இல்லாமல் இருந்ததுன்னா அதை என்ன சொல்கிறாங்க, ஃப்ராக்ஷனல் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் நிறைய கொடுத்துருக்கேன், அதில் வந்து எந்த ரியாக்டண்ட்டை பொறுத்து அது என்ன ஆர்டர்ன்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்படி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. இப்போ ரியாக்ஷன்ஸ் பிட்வீன் ஹைட்ரஜன் அண்ட் ப்ரோமின் டு ஃபார்ம் HBr. இப்போ இந்த ரியாக்ஷன் பார்த்தா நமக்கு என்ன தோணும், இது முன்னாடி ஒன் மோல் இருக்குது, ஒன் மோல் இருக்குது. ஆக்சுவலாக சொல்லியிருக்கிறேன், ஸ்டாக்கியோமெட்ரியை பொறுத்து நம்ம வந்து ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் சொல்லக்கூடாது. எக்ஸ்பெரிமெண்டலாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ரேட் லாவை வச்சு தான் அதனுடைய கான்சன்ட்ரேஷன் டேர்ம் பவரை ஆட் பண்ணால் கிடைக்கிறது தான் அந்த ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் அர்த்தம், சரிங்களா? ஒரு ரியாக்ஷனை பார்த்த உடனே அந்த நான் ஸ்டாக்கியோமெட்ரி மோல்ஸை வச்சு இங்க ஒன் மோல் இருக்குது, இங்கே ஒன் மோல் இருக்குது, அப்போ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் டூ, அது நம்ம கெஸ் பண்ணுறது, சரிங்களா? சம்டைம்ஸ் அது எக்ஸ்பெரிமெண்டல் ஆவலுடைய கண்டுபிடிச்ச அந்த ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனை பொறுத்தும் ரெண்டு சேமாவும் இருக்கலாம், ரெண்டு வேற வரையும் இருக்கலாம், சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாக கண்டுபிடிச்ச ரேட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான், சரிங்களா? ரேட்ஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் இன்டூ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2 இன்டூ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் BR2 பவர் 1/2. அப்போ இதுல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரேட்டில் கொடுத்துட்டு வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரோமின் இந்த ரியாக்ஷனுடைய ஆர்டர் என்னன்னு கேட்பாங்க. அப்போ 1/2 ப்ரோமினை மட்டும் பொறுத்தனா 1/2, சரிங்களா? ஹைட்ரஜனை மட்டும் பொறுத்தனா 1. இப்போ ஓவரால் ரெண்டையும் பொறுத்து இந்த முட்டையை வந்து இந்த மாதிரி ஒரு ரேட்டில் கொடுத்துட்டு இந்த ரியாக்ஷனுடைய ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் தான் கேட்பாங்க. அப்போ என்ன செய்யணும், 1+1/2 நமக்கு தெரியும். அப்போ நமக்கு ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 3/2. அப்போ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனோடனா 3/2, ஓகேங்களா? ஜென்ரலாக கேட்டாங்கன்னா 3/2, வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரோமின்னா 1/2, வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்ரஜன்னா 1. இவ்வளோதான் ஞாபகம் வச்சுக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இப்போ இந்த ரியாக்ஷன் வந்து ஃப்ராக்ஷனல் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அதையும் ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா? டைரக்ட் க்வெஸ்சன் அப்படி கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிசொல்யூஷன் ஆஃப் கார்பன் டைக்ளோரை, சரி என்னது, கார்போனைல் டைக்ளோரைடு வந்து ஆக்சுவலாக, சரிங்களா? COCl2. ஓகே, இப்போ பாருங்க, ஆக்சுவலாக கேப்சுல் லெட்டரில் போடணும், நான் ஸ்மால் லெட்டரில் போட்டேன், கோபால்ட் கிடையாது, இது கார்போனைல் டைக்ளோரைடு அந்த மாதிரி வச்சுக்கலாம். பேசஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி காம்பவுண்ட் அது வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, இப்போ பாருங்க இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன். இப்போ கார்போனைல் குளோரைட் என்ன செய்யணும்னா கார்பன் மோனாக்சைடாகவும் குளோரின் கேஸாகவும் மாறி வெளியே போகுது. இப்போ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அதாவது ஒரு ரேட்லாம் பாருங்க, நினைக்கிறாங்க K into COCl2. நம்ம பார்த்தா என்ன தெரியும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் 1. அப்போ இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் நம்ம சொல்லுவோம், ஆனால் அது நம்முடைய அசம்ஷன். ஆனால் ஆக்சுவலாக அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா ரேட்லாம் என்ன சொல்லுது, K into COCl2 பவர் என்ன பண்ணுறாங்க, 3/2, சரிங்களா? இங்கேயும் மாற்றிடுவோம், இது கார்பன் மோனாக்சைடு, ஓகேவா? COCl2 கார்போனைல் குளோரைடு. ஓகே, அப்போ 3/2. அப்போ இந்த ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் என்னது, இதுக்கு வந்து 3/2 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து காம்பினேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அண்டு குளோரின், ஓகேங்களா? CO அதே ரியாக்ஷன் தான், ரிவர்ஸில் போட்டிருக்கேன், ஓகேங்களா? வேற ஒன்றும் கிடையாது. இதுவும் என்னது, சேம் திங், ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5/2. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கார்பன் மோனாக்சைடு வித் ரெஸ்பெக்ட் டு கார்பன் மோனாக்சைடுனா இங்கே 2 போட்டிருக்காங்க. நம்ம இங்கே எழுதிக்கிறது ஸ்டாக்கியோமெட்ரி வச்சு எழுதலை, நல்லா புரிஞ்சுக்கணும். எக்ஸ்பெரிமெண்டலாக இந்த எக்ஸ்பெரிமெண்டல் செஞ்சு அதன் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட ரேட்லாக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ரேட்லாக வச்சு தான் இந்த ஆர்டர் சொல்லியிருக்கிறோம், ஓகேங்களா? ஓகே, இது வந்து டேரக்ட் க்வெஸ்சனாக கேட்பாங்க, காம்பினேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அண்ட் குளோரின் என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன், என்ன டைப் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லணும், வந்து ஃப்ராக்ஷனல் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் தான் ஆன்சர், ஓகேவா? சரி, இப்போ ரேட்டில் வச்சு பாருங்கள், வித் ரெஸ்பெக்ட் டு கார்பன் மோனாக்சைடுனா செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன்,
ஓகேங்களா. வித் ரெஸ்பெக்ட் டு குளோரின்னா 1/2, அதாவது ஆஃப் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லலாம். ஓகேங்களா, மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த ரேட் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் எடுத்தாங்கன்னா என்ன செய்வீங்க, 2+1/2 போட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 5/2. அப்போ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் உள்ளது 5/2. அதே மாதிரி ரியாக்ஷன் பிட்வீன் ஹைட்ரஜன் அண்ட் டியூட்ரியம், ரெண்டு ஐசோடோப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் கேஸ் டியூட்ரியம் கேஸ், சரிங்களா. நல்லா நியூனா வச்சுக்கோங்க, சம்டைம்ஸ் நம்ம சொல்யூஷனில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கான்சென்ட்ரேஷன் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா, ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். அதுவே இப்போ கேசியஸ் மாலிகூல்ஸை யூஸ் பண்ணி, இப்போ ஹைட்ரஜன் கேஸு டியூட்ரியமும் கேஸ்னு வச்சுக்கோங்க, ஓகேவா. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து பார்ஷியல் ப்ரெஷர் டேம், அதாவது கான்சன்ட்ரேஷன் டேர்முக்கு பதிலாக பார்ஷியல் ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு டேமை யூஸ் பண்ணுவோம். மற்றபடி வேற ஒன்று, அந்த ப்ராக்கெட்டுக்கு பதிலாக பி அப்படின்னு போட்டு போகிறீங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்கள் ரேட் சீக்வல் டு, இதனோட ரேட்லாம் பாருங்கள், ரேட் சீக்வல் டு அதே மாதிரி தான், ரேட் கான்ஸ்டன்ட் இன்டூ கான்சன்ட்ரேஷன் டேமா, இங்கே சின்ன பார்ஷியல் ப்ரெஷர் டேம், அவ்வளோதான். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஹைட்ரஜன் ஓகேவா இன்டூ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் டியூட்ரியம். அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு டியூட்ரியம் பார்த்தீங்கன்னா 1/2 ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து, சரிங்களா. வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா எவ்வளவு, 1. அப்போ ஆனால் ஓவரால் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா 1+1/2 எவ்வளோ கிடைக்கும் நமக்கு வந்து, 3/2. ஸோ இது ஆர்டர் ஆஃப் ஓவரால் ரியாக்ஷன் எவ்வளோனா 3/2. அடுத்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆர்டர் ரியாக்ஷன், த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டிக்ரீசஸ் ஆஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஒன் ஆஃப் த ரியாக்டன் இஸ் இன்க்ரீஸ்டு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ரியாக்ஷனுடைய ஏதாவது ஒரு ரியாக்டனுடைய கான்சன்ட்ரேஷனை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன், அதனுடைய ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்ன சொல்கிறாங்க, டிக்ரீஸ் ஆச்சுன்னா, அதான் முக்கியம். யூஸ்வலாக நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா, கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அதுதான் நம்ம படிச்சது, லீச் அவுட் லியர் பிரின்சிபல் படிச்சிருப்பீங்க இல்லையா, கெமிக்கல் லீக்கல் பற்றி படிச்சிருப்பீங்க, சரிங்களா. அது பார்க்கும்போது கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணால் ஆக்சுவலாக ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து அதிகம் தான் ஆகணும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒரு சில ரியாக்ஷனில் நீங்கள் ரேட்டை வந்து மீன்ஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டிக்ரீஸ் ஆகும். அப்படி டிக்ரீஸ் ஆச்சுன்னா அந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் நெகட்டிவ் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ், ஓகேங்களா. சரி, என்னென்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அப்புறம் என்னது இன்டெக்ரல் ஈக்குவேஷன், டி ஆஃப் அந்த மாதிரிலாம் எந்த புக்லையுமே நான் பார்த்த வரைக்கும் கொடுக்கல. ஸோ அதனால் நான் இதில் வந்து ஆட் பண்ணலை, ஃபியூச்சரில் நான் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுறேன், எதாவது கிடச்சிதுன்னா உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணி விடுறேன், சரிங்களா. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பாருங்கள், இதில் தான் குவஸ்டின்ஸ் கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஓசோன் இன் டு ஆக்சிஜன், நம்ம அது மாதிரி ஆல்ரெடி ஒன்று பார்த்துருப்போம், அட் 100°C அப்படி கொடுத்துருப்பேன் ஆல்ரெடி, அது என்ன ஆர்டர் ரியாக்ஷனுங்கிறத நீங்கள் வேணால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம், சரிங்களா. ஓகே, இப்போ பாருங்க, இங்கே இடத்துல டெம்பரேச்சர் மென்ஷன் பண்ணலை, டெம்பரேச்சர் மென்ஷன் பண்ணாமல் இருந்தாங்கன்னா இது என்னது, இந்த ஓசோன் கனெக்டட் டு ஆக்சிஜன், திஸ் ரியாக்ஷன் இஸ் பிலாங்ஸ் டு நெகட்டிவ் ஆர்டர் ரியாக்ஷன், ஓகே ரைட். இதனுடைய ரேட்லாம் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க, கே இன்டூ ரேட் கான்ஸ்டன்ட் இன்டூ ஓசோன் பவர் 2, அப்புறம் ஆக்சிஜன் பவரில் -1. அப்போ ஆக்சிஜன் வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா என்ன, இது வந்து நெகட்டிவ்ல இருக்குது. அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஜன் திஸ் ரியாக்ஷன் இஸ் அ நெகட்டிவ் ஆர்டர் ரியாக்ஷன் தான் கொடுத்துருக்கு. வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஜன் த ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் எவ்வளவு, -1. ஸோ அப்போ இதுவும் நெகட்டிவ் ஆர்டர் ரியாக்ஷன், அவ்வளோதான், விஷயம் வரணும் கிடையாது. அடுத்து ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா OCl- plus I- gives in the presence of basic condition OI- plus Cl- கிட்டத்தட்ட வந்து ஒரு என்ன சொல்றது ரிடாக்ஸ் ரியாக்ஷன் வர தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதில் இதனுடைய ரேட்லாம் பார்த்தீங்கன்னா கே இன்டு ஐ மைனஸ் இன்டு ஓசிஎல் மைனஸ் பவர் ஓஹெச் மைனஸ் பவர் மைனஸ், இதுதான் முக்கியம். அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு ஓஹெச் கான்சன்ட்ரேஷன் என்ன ஆர்டர் ரியாக்ஷன், நெகட்டிவ் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்ராக்சைல் அயான் இஸ் எவ்வளவு, -1. அப்போ இந்த ரியாக்ஷன் என்னது, நெகட்டிவ் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் தான். அப்போ மொத்தமே ரெண்டு எக்ஸாம்பிள் நான் பார்த்த வரைக்கும் கிடச்சிது எனக்கு, ஸோ அதனால் எழுதியிருக்கேன், வேறு ஏதாவது இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சூடோ ஆர்டர் ரியாக்ஷன், சூடோ சூடோன்னு அர்த்தம்னா ஃபால்ஸ், அதாவது போலித்தனமான விஷயம்னு அர்த்தம், அதாவது போலி வகை வினைகள் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் ஒரு ஜஸ்ட் சும்மா சொல்லிடுறேன், இப்போ ஒரு ரியாக்ஷன் நம்ம பார்த்த உடனே இது வந்து தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன் மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம அசம் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் அது நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டாக கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேற வகையான ஒரு ஆர்டரை தெரியுது, செகண்ட் ஆர்டரை தெரியுது, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டரை தெரியுது. அப்போ ஆக்சுவலாக அது ரெண்டு என்ன சொல்றது, செகண்ட் தேர்ட் ஆர்டராக இருக்க வேண்டியது செகண்ட் ஆர்டராக தெரியுது. அப்போ அந்த மாதிரி மாறி இருந்துச்சுக்கோங்களா, அதை நம்ம சொல்லுவாங்க வந்து சூடு ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் டெஃபினேஷன் பாருங்க, ஏ ரியாக்ஷன் இன் விச் ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட் இஸ் ப்ரெசன்ட் இன் லார்ஜ் எக்ஸஸ் இஸ் ஷோஸ் அன் ஆர்டர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஆக்சுவல் ஆர்டர், இதுதான் விஷயமே. அப்போ ஏன் நமக்கு அந்த மாதிரி மாற்றி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கக்கூடிய ரியாக்டன்ட்ல ஏதாவது ஒன்று என்ன செய்யறாங்கன்னா எக்ஸஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுங்கிறாங்க, சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், இப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சின்னு வச்சுக்கோங்க, நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம என்ன செய்வோம், பவர் 1, 1, 1 வச்சுக்கோங்க, கான்சன்ட்ரேஷன் எழுதிங்கன்னா 1, 1, 1 வச்சுக்கோங்க. அப்போ தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன், இப்போ நாங்கள் என்ன செஞ்சுட்டாங்கன்னா ஏவோட அளவு வந்து அதிகப்படுத்திடுறாங்க. அப்போ ஏவோட அளவு வந்து ரியாக்ட் ஆகி முடிஞ்சாலுமே மீதி கண்டிப்பாக ரியாக்ஷனில் இருந்துகிட்டே தான் இருக்கும்,
சரிங்களா. ஸோ இப்போ எக்ஸஸ் இதனுடைய அளவை வந்து கன்சிடர் பண்ண யார் பண்ண மாட்டேங்குது, நம்ம பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ண மாட்டேங்குது. ஆனால் நம்ம பார்க்கும்போது மூணு எடுத்துருக்குறோம், அப்போ த்ரீ தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எக்ஸ்பெரிமெண்ட்ல கிடைக்கிறது வந்து ஒன்லி த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் டிட்டர்மைன் பை த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சி. பியும் சியும் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோதான் ரியாக்ஷன் நடக்கும். ஏன்னா இது எக்ஸஸாக இருக்குல்ல, அது எவ்வளோ இருந்தாலும் நடந்துகிட்டு தான் இருக்கு போகுது, ஓகேங்களா. ஸோ அப்போ பியும் சியும் எப்போ தீர்ந்து போகுதோ அப்போ என்னாகுது, ரியாக்ஷன் ஸ்டாப் ஆயிருது. அப்போ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் டிட்டர்மைன் ஒன்லி பை த பி அண்ட் சி. அப்போ இந்த அப்போ நம்ம ஆக்சுவலாக எதிர்பார்த்தது தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன், நமக்கு கிடைக்கிறது செகண்ட் ஆர்டர். இதுதான் சூடோ ஆர்டர் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. இதுலேயே சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர், சூடோ செகண்ட் ஆர்டர் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது, அதை அப்புறம் பின்னாடி பார்த்துக்கலாம். ஆனால் நமக்கு அது தேவை கிடையாது இப்போதைக்கு, சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஆர்டர் விச் இஸ் நாட் த ஆக்சுவல் ஒன், அதான் ஆர்டர் சொல்லிட்டேன் நான், அதை தான் சொல்கிறோம் சூடோ ஆர்டர்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிசிஸ் ஆஃப் அன் எஸ்டர், அப்புறம் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் சுக்ரோஸ், இந்த ரெண்டு விஷயங்களும் என்னது சூடோ ஆர்டருக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீங்கள் பார்த்த விஷயங்களை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் பை 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 ரத்னா.